RCB காரங்க எப்ப பார்த்தாலும் வயசாச்சு அவங்க கையில முடியறதுல RCB காரங்க கையில முடியறதுல அவனா இதான் சொல்றாங்க வயசாச்சு அங்கிள் மக்கா அங்கிள் பசங்க தான் சொல்வாங்க பட் அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்தா அவங்களும் அங்கிள் ஆயங்க தானா இவங்க இப்ப தோனினா கேறாரு நெக்ஸ்ட் கோயிலலாம் இருக்கவே மாட்டாரு அவரு அங்கிள்னு இப்போ நம்ம இந்தியா டீம்ல ஒரு கோயிலே ஒரு மூலையில தான் சேர்த்து விட்டுக்கறாங்க என்ன சொல்ல மதிப்பில்லை அவ்வளவுதான் அந்த இதில் போயினே இருக்கணும் அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துனே இருக்கணும் இவங்க பாட்டுக்கு இவங்க அங்கே தோனி அங்கிள்னு சொல்லினா தான் இருப்பாங்க அதெல்லாம் தலைக்கெடுத்தக்கூடாது தோனி தான் சிஎஸ்கே தான் இந்த வாட்டி ஆர்சிபிக்கு கப்பு இல்லை சிப்பு தான் கொடுத்து அம்ப போகிறாங்க அப்படி தான் சொல்லிட்டு வாங்க புறாம பிடிச்சவங்க அப்போ தோனி பார்த்தியா ஒரே பால் விக்கெட் ஆகலையா அப்படி தான் புறாம பிடிச்சி என்ன பண்ணுறது எல்லா டைம்லையும் கோயிலு ஆட முடியுமா சரி தோனி மாதிரி ஒரே ஒரு ஃபினிஷிங் பண்ணிக்கிற ஒரே ஒரு மேட்ச் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் கோயிலுக்கு ஒன்று காட்ட சொல்லுங்க 6 பால் 36 ரன்னு இது வரைக்கும் எப்போனா அடிச்சுக்கிறாரா கோயிலு அவருக்கு காட்ட சொல்லுங்க அவங்க சொல்லின்னு இருப்பாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் ஈசாலா கப் நம்பு சொல்லின்னு தான் இருப்பாங்க நாமளும் கேட்டுக்கின்னு போயினா தான் இருக்கணும் பட் இந்த வாட்டி சிஎஸ்கே ஆர்சிபி சூற விட போகுது அவ்வளோதான் அவங்க அதில் வாட்டி எதாவது காரணம் ஈசாலா கப்புன்னு சொல்ல மாட்டோம் கப் அடிச்சிட்டு மேலே தான் சொல்லுவோமே 22ஆம் தேதி மேட்ச் முடிக்கிறாங்க ஆர்சிபி வீட்டுக்கு போயினே இருப்பாங்க அவ்வளோதான் ஈசாலா கப்பு அவங்களுக்கு நம்மளது தான் இந்த வாட்டியும் எங்களுக்கு உமன்ஸ் ஜெயிச்சதெல்லாம் விருப்பம் இல்லை நான் ஆர்சி ஃபேன் தான் நம்மளுக்கு என்ன இருந்தாலும் வீராட் ஜெயிக்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு ஜென்ஸு தான் சரி நம்மளுக்கு உமன்ஸ் கிமன்ஸ் ஜெயிச்சுதா அது பற்றியெல்லாம் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு ஆர்சிபி டீமுக்கோசரம் ஜெயிச்சு கொடுத்துக்கிட்டு ஆர்சிபி டீம் நம்மளுக்கு அதை தான் ஜெயிக்கணுமா இருந்துச்சு அது ஜெயிக்கலாம் கொஞ்சம் வருத்தம் தான் இந்த வாட்டி அடிச்சு அடிக்கிறோம் கேரண்டி பட் இவ்வளோ தூரத்துக்கு வந்து உமன்ஸ் ஜெயிச்சிக்கிறதுனா அது ஒரு கிரேட் விஷயம் தான் அது பட் ஆர்சிபின்னா லேடிஸ் உமன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆர்சிபி ஜெயிச்சு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கும் ஒன்றா ப்ரோ அதுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இதுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ப்ரோ இது ஜெயிச்சது யாருக்கும் விருப்பம் இல்லை அவ்வளோ விருப்பம் இல்லை நம்மளுக்கு அது ஜெயிச்சா தான் விருப்பமே நம்மளுக்கு வீராட் பாஸ் வந்து எப்பவுமே ஜெயிக்கணும் அவ்வளோதான் நம்ம விருப்பப்படுறது அதுக்கோசரம் என்ன வேணாலும் பண்ணுவோம் நாங்கள் இப்போ 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஐபிஎல் இந்த வாட்டி எப்படின்னா ஈசாலா கப்பு நம்பேன் இதில் கொஞ்சம் போலிங் இல்லை கொஞ்சம் டஃப் கம்மிக்கு இது இருந்தாலும் பார்க்கலாம் வீராட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கட்டும் அது எப்படி ஜெயிக்கட்டும் தலை தோனி தான் தோனியை வந்து கிரீஸில் இறங்கினாவே போதும் நம்மளுக்கு அது போதும் பட்டு சில கப்பு அவங்க சொல்லட்டும் அவங்க ஜெயிக்கட்டும் நல்லா பட் நம்மளுக்கு எப்போ இருந்தாலும் தலை தோனி தான் சிஎஸ்கேனா தலை தோனி நம்மளுக்கு ஒண்டியும் தான் போதும் நம்மளுக்கு அவங்க ஜெயிக்கட்டு போட்டு போகிறோம் நம்மளுக்கு வீராட் தான் நம்ம பாஸ் எதே காரணம் விட்டு தர மாட்டோம் நாங்கள் பெங்களூர் தான் நான் ஆர்சிபி ஃபேன் தான் எத்தனை காரணம் விட்டு தர மாட்டோம் அவ்வளோதான் அவர் ஜெயிக்கது போட்டோம் ஆர்சிபியில் எப்பவுமே அவர் தான் கேப்டனாக இருக்கணும் வீராட்டே தான் நம்மளுக்கு ஆர்சிபி டீமாக தான் இருக்கணும் நம்மளுக்கு பாக்கி டீம் எப்போனா போனால் போது கவலையே இல்லை அதை பற்றி அது என்னன்னு தெரில ப்ரோ பிராண்டு கீண்டெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தெரியாதும் நம்மளுக்கு அவர் விளையாட்டு அது ரொம்ப ஒருத்தரமாக குஷியாக இருக்கும் அவர் எல்லோரும் எரிய வைக்கிறார் இல்லையா அது எங்களுக்கு ரொம்ப குஷி அதுக்கோசரமே அவர் பாஸ் தான் அவருக்கு டையட் ஃபேன் நாங்கள் அவருக்கு சப்போர்ட் யாரெல்லாம் பண்ணணும் நல்லா இருக்கு ஏன்னா ஒரு தனி மனிதனால ஜெயிச்சு கொடுங்க அது ஒரு டீம் எஃபோர்ட் தான் எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கணும் ப்ரோ அவருக்கு அப்போ தான் அவர் ஜெயிக்க முடியும் அவருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா பாரு இப்போ அவர் வந்து பேட்டிங் ஆடுறாரா பேட்டிங்கில் இல்லை அவர் வந்துட்டு விக்கெட் வந்துட்டு மேலே நெடுக்க எல்லாம் விக்கெட் வீறாங்க அப்படி இருக்கும்போது எங்கே ப்ரோ ஜெயிக்கும் அதை அவர் இப்போ ஆடி தர்றாரா அதே சமயம் எல்லாரும் அவர் ஆடுற மாதிரி எல்லாம் கோஆப்ரேட் பண்ணிட்டாங்கன்னா போலிங்கில் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் எல்லா லைனும் பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா ஆர்சிபி ஜெயிக்குது அவர் ஒண்டி பேட்டிங் பண்ணால் மக்கியத்தில் டூ பிளேஸ் எல்லாம் பாரு பேட்டிங் ஆடுறதுல ஒரு டைம் விக்கெட் ஆயிடுறாரு ஒரு டைம் ஆடுறாரு அப்படி ஆடினா ஆகுமா எல்லாருக்கும் ஒரே சம ஆடணும் அப்போ தான் ஆர்சிபி ஜெயிக்கும் போயிடும் இப்போ நம்ம சென்னை எடுத்துகிட்டா எப்படியா ஒருத்தர் கை விட்டாலும் ஒருத்தர் எப்படி பிடிக்கிறாங்க அப்படி ஆர்சிபியில் பிடிக்கிறதில்ல அதனால தான் நம்மளுக்கு பேஜார் இன்னும் ஒன்றா ஜெயிக்கணும் இந்த வாட்டினாச்சும் ஜெயிச்சாதான் ரொம்ப சமாதானம் ஆகிடும் வேறு லெவல் பண்ணுவோம் மாத்திரம் விராட் கோலி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு பட் என்ன பிரயோஜனம் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதால ஒரு பிரயோஜனம் இல்லை பட் ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லோரும் பண்ணணும் தானே அவர் ஒண்டி தான் இதை பண்ணுறாரு பட் அங்கே மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமு இந்த கோச்சிங் கொஞ்சம் நல்லா டஃப் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கணும் எம்ஜி ரோட்டில் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா வேறு லெவல் திருவிழா பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபுல்லு ஆர்சிபி தொண்டை கட்டிடுச்சு எங்களுக்கு அந்த லெவலில் பண்ண மாத்திரம் உமன்ஸ் ஜெயிச்சிட்டு இல்லை அவங்க ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா இவங்களோ ட்ரை பண்ணதோட அவங்க ட்ரை பண்ணி ஃபைனலில் கப்பு அடிச்சிட்டாங்க நானும் ஒரு சென்னை ஃபேன் எனக்கு சென்னை தான் தலை தோனியில் இருக்கும் நான் சென்னை இது பண்ண மாட்டேன் ஆர்சிபி ஜெயிக்கிட்டோம் அவங்களும் இது பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஜெயிச்சிச்சுன்னா கிரேஸ் கம்மியாகிடான்ட்டு எனக்கு தோணுது ஏன்னா இப்போ ஜெயிக்காதனால தான் அவங்களுக்கு ஒரு லெவலோட இதுக்குறாங்க ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லோரும் இருக்கிறாங்க ஆர்சிபி எதுனா கப் அடிச்சிச்சுன்னா அந்த கிரேஸ்ன்றது கம்மியாயிடும்னு நான் நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, கிரேஸ் எதை காரணத்து கம்மியாகுது, இன்னும் நிறைய தான் ஆகும் அவசரம். கிரேஸ் கம்மியாகுது. ஒரு வாட்டி கப் அடிச்சிடுமா வச்சுக்க, இடி எல்லா இதுக்கும் எரி வச்சுடுவோம் நாங்கள். அந்த லெவல் பண்ணுவோம் மாத்திரம். உமன்ஸ் டீம் ஜெயிச்சுதானா உங்களுக்கு பெருமையா இல்லையா? அவ்வளோ ஒன்றும் பெருமை இல்லை ப்ரோ. ஏன் சொல்கிறேன், எங்களுக்கு அதுதான் கப் அடிக்கணும். அது கப் அடிச்சிருமால, இது கப் அடிச்சிருந்தா நாங்கள் ஃபுல் பெருமையோடு இருந்திருக்கோம். அதே ஒன்றும் கப் அடிக்கலாம், இது கப் அடிச்சு என்ன பிரோஜனம் எங்களுக்கு? நம்ம விராட் பாஸ் எப்போயுமே ஜெயிச்சு ஓட்டு கப்போ தூக்கணும், அதுதான் எங்களுக்கு பெருமையா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் இவங்க சொல்கிறது எப்படியா தெரில, பட்டு உமன்ஸ் அடிச்சது ஒரு நல்லது தான். ஏன்னா ஒரு லேடிஸ் இவ்வளோ தூரத்துக்கு அவங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆடுறாங்கன்னா உமன்ஸுக்கு நம்ம கிரேட் சொல்லலாம். நம்ம இப்போ நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம இந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும், ஒரு ஆம்பளைங்க சொன்ன மாதிரி அடிமையில் இருக்கணும் விட்டு இவ்வளோ தூரத்துக்கு கிரிக்கெட்டு காலத்தை ஜெயிச்சுக்கிறாங்கன்னா ஆர்சிபிக்காரங்க லேடிஸ் தான். பட் உமன் வெரி ஸ்ட்ராங் தான், அது வேணால் சொல்லிக்கலாம். நம்ம உமன்ஸ் ஆர்சிபியில் ஜெயிச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக தாங்க இருக்குது. பட் இவங்க கையில் முடியாது, அவங்க ஜெயிக்கிறாங்களே அது ஒரு மட்டும். பட்டு நேற்று பெங்களூர்லாம் ஒரு பெருமையாக எடுத்து கொண்டாடிக்கிறாங்க. என்ன தலை அப்படி கேட்டிங்க, நாங்கள் இருக்கிறது அங்கே தலை தோனி அங்கே பின்ன விட்டுருவோமா? அதெல்லாம் ரொம்ப 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 இதாகுது தலை. பட் அடிக்கிறது சென்னை தான். பட் என்ன பண்ணுறது, ஆர்சிபி கோயிலுக்கோசரம் நம்ம பார்க்கணுமாவது. ஏன்னா கூட நம்ம தலை தோனி விடணுமே, தலை தோனி ஜட்டு நம்ம சின்ன தலை இல்லை, சின்ன தலை இருந்தாலும் ரொம்ப இதாக இருக்கும். பட் நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நம்ம இது பண்ணுறோம். நாங்கள் எப்பவுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். நாங்கள் தலை தோனி இருக்கிற வரைக்கும் அவ்வளோதான், சிஎஸ்கே ஃபேன் தான் நாங்கள். இருந்தாலும் இந்த வாட்டி மேக்ஸ்வெல் ரொம்ப பட்டை கல்பார், பார்த்துங்க தான் நீங்களே என்ன மாரி அடிச்சார். இந்த வாட்டி விட்டுருவாரா? கேரண்டி டப்பு கொடுத்தே விடுவாங்க ஆர்சிபி மாத்திரம். எத்தனை காலத்து விடுமா? ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிக்கிறது என்ன தலை பண்ணுறது? கோயிலு ஒண்டி ஆடினா ஆடிடுமா? எல்லோரும் ஆடினா தானே. இப்போ பாரு, போன வாட்டி எல்லோரும் தோனி தோனி தோனின்னாங்க, எல்லாம் கிரீஸ் போகிறது தோனின்னாங்க. லாஸ்ட்டு ஜட்டு தான் ஃபினிஷிங் பண்ணார். லாஸ்ட்டில் ஒரு சிக்ஸு போர் அடிச்சா அப்போ எல்லோரும் ஜட்டு ஜட்டு ஜட்டுனாங்க. அதுமாரி சார் தோனிக்கு அப்புறம் ஜட்டு வந்தார். இப்போ அதேமாரி சார் அப்படின்னா இப்போ கோயிலுக்கு அப்புறம் இன்னொருத்த யாருன்னா ஒரு பிளேயர் வரணும், சப்போர்ட் பண்ணோம். அவங்க விடமாட்டோம் ஆர்சிபிக்கு, எதை கறந்து விடமாட்டோம். விராட்வா அவருக்கு என்னென்ன பண்ணிட்டோம். ஆர்சிபிக்கு எப்பவும் விராட் இந்தியா இருக்கணும். 6 வயசானாலும் ஆர்சிபிக்கு இந்தியா இருக்கணும், அவ்வளோதான் எங்களுக்கு. அதுதான் விருப்பம் எங்களுக்கு. அதுதான் அவர் இந்த மாதிரி தான் ஆர்சிபி ஃபுல்லாக ஃபார்ம் இருக்கும் ப்ரோ. அவர் போயிட்டாருனா ஃபார்ம் இருக்காது. மேக்ஸ்வெல் அவங்க டீமில் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது விளையாடுறாரு, அங்கே ஐபிஎல் அடிக்க மாட்டாரு. அதுதான் ப்ரோ, நாங்களும் அப்படி தான் திட்டிகிட்டு கிடந்தோம். இப்போ ஆஸ்திரேலியா டீம் இருக்கும்போது எப்படி அடிச்சார் பார்த்துங்களா நீங்களே, வேறு லெவல் பண்ணார் மாத்திரம். அந்த இது மேலே செம்மையாக அடிச்சார். ஆர்சிபி இருக்கிறது காரணமே மேக்ஸ்வெல் தான். ஆப்கானிஸ்தான் மேலே அவர் அடிக்காத போயிருந்தா யார் ஜெயிச்சிருப்பாங்க? அதில் இந்தியா தான் கப் அடிச்சிருக்கோம். பட் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறதுக்காக ஆர்சிபி டீம் வந்தால் மாத்திரம் ஒரு 5 ரன் எடுக்கிறாரு 6 ரன் எடுக்கிறாரு, அப்படியே அவுட் ஆகிடுறாரு. அதுதான் ரொம்ப பேஜாராகிது ப்ரோ. அது ஒன்று அந்த லைன் மாத்திரம் அவர் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா வேறு லெவலில் ஆடலாம். இதெல்லாம் கப்பு அவங்க சொல்லினே இருக்கட்டும். பட் நாம் தான் எடுக்கிறது இந்த வாட்டியும் சிஎஸ்கே தான் எடுக்கிறது. பட் எதனா பார்க்கலாம். ஸ்டார்டிங் மேட்ச் ஜெயிக்கலாம் பாருங்க ப்ரோ. ஜெயிச்சிட்டு மேலே நீங்கள் எந்த மென்ஷன் பண்ணி போடுங்க, வேறு லெவலில் ஆர்சிபி ஜெயிக்கட்டும். பட் என்ன பண்ணுறது, கோயிலே தோனி ஃபேன் தான். அதில் என்ன இருக்குது, தோனியோட சிஷியன் தான் கோயிலு, இருக்கட்டும் ஜெயிக்கட்டும். அப்படி இல்லை ப்ரோ, அவர் முன்னாடி வந்துட்டாரு, இவர் பின்னாடி வந்தார், அவர் தான் சிஷியன்றாங்க. இவர் முன்னாடி அவர் தானே குருவாக இருந்திருக்காரா? என்ன இருந்தால் கூட தோனி தானே எட்டுன்னு சான்ஸ் இல்லாதப்ப கோயிலுக்கு ரோஹித் சர்மாக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தவர் தோனி தான். அது மறந்துடுவாரா? நீ ஃபேன்ஸ் வேணா மறக்கலாம், ஃபேன்ஸ் வேணா மறக்கலாம், பட் கோயிலு தோனி எப்பவுமே மறக்க மாட்டார். ஒரு அண்ணனாக தான், ஒரு பிரதராக, ஒரு குருவாக தான் பார்க்குற வசரம். நாம் சொல்லிக்கலாம் அவங்க தோனி பெரியவங்க கோயிலே பெரியவங்க, பட் எப்பவுமே இருந்தாலும் தோனி எப்போ இருந்தாலும் கோயிலே சிஷ்யன் தான்.